என்னால வெளியே வர முடியல, நாங்க செஞ்ச தப்பே இதுதான். மௌனம் கலைத்த ரோஹித் சர்மா. இந்தியாவில் கடந்த மாதத்தில் நடந்து முடிந்த ஒரு நாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி மிகச் சிறப்பான செயல்பாட்டை கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில் வெளிப்படுத்தி இருந்தது. இறுதிப் போட்டி வரை தோல்வியை சந்திக்காத அணியாக இருந்து கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தை உடைக்கும் விதமாக இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து கோப்பையை வெல்லும் கனவை தகர்த்தது. இந்த தோல்வி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை எந்த அளவிற்கு பாதித்ததோ அதைவிட அதிகப்படியாக விளையாடிய இந்திய கிரிக்கெட் வீரர்களையும் பாதித்திருக்கிறது. இதிலிருந்து நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருமே முழுமையாக மீளவில்லை. தற்போது ரோஹித் சர்மா முதல் முறையாக வெளியில் வந்து உலகக்கோப்பை தோல்வி குறித்தும் அதனால் தனக்கு ஏற்பட்ட மன பாதிப்புகள் குறித்தும் உருக்கமான பேசிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் ரோஹித் சர்மா கூறும் பொழுது, இதிலிருந்து எப்படி மீள்வது என்று எனக்கு தெரியவில்லை, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. என் குடும்பத்தினரும் என் நண்பர்களும் எனக்கு துணையாக தொடர்ந்து வந்தார்கள். என்னை சுற்றி இருந்த விஷயங்களை அவர்கள் எளிமையாக வைத்திருந்து பார்த்து கொண்டார்கள். இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் ஏற்பட்ட தோல்வி ஜீரணிக்க முடியாத ஒன்று. இதை தாண்டி வருவது, அதை நகர்த்துவது அவ்வளவு எளிதாக இல்லை. நான் 50 ஓவர் உலக கோப்பையை பார்த்து வளர்ந்தவன். எனக்கு அதுதான் மிகப்பெரிய விஷயமும் பரிசும் கூட. நாங்கள் இதற்காக இத்தனை ஆண்டுகள் உழைத்தோம். இறுதியில் நாங்கள் அதை அடைய முடியாமல் போனது மிகவும் ஏமாற்றமாக இருக்கிறது. நிச்சயம் இது யாரையும் ஏமாற்றம் அடைய வைக்கும், விரக்தியையும் அடைய வைக்கும். எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் எங்களால் முடிந்த அத்தனையும் செய்தோம். எங்கள் தரப்பில் என்ன தவறு நடந்தது என்று யாராவது கேட்டால், நாங்கள் 10 ஆட்டங்களில் வெற்றி பெற்றோம். அந்த 10 ஆட்டங்களில் தவறுகள் இருந்தது. தவறுகள் செய்யாத முழுமையான ஆட்டமே கிடையாது. முழுமைக்கும் நெருக்கமான ஆட்டத்தை தான் எப்பொழுதும் விளையாட முடியும் என்று கூறியிருக்கிறார்.